ஏன்னா எவர்ஸ்லாம் பங் பயங்கர உசார் மடே யாரும் உசு பேத்தி விட்டுருவாங்க தானும் அதை உண்மையை நம்பிடுவார். அப்போ இவங்களை ஒருக்கா என்னென்னா வீரேசர் பேப்பரில் வந்து ஒரு இதொண்டு வந்த ஹெட் ஒன்று வந்தது நேவி காக்கில் எடுக்கிறாங்க. அப்போ இவங்களை என்னென்னா பங்கை உசு பேத்தி விட்டது மச்சான் நீ அவருக்கு அங்கே போய் ஆற்றுல அடித்த நீச்சலில் வந்து அங்கே அடித்தனா உன்னை கட்டாயம் செலக்ட் பண்ணுவாங்க. நீ ஒருக்கா இதுக்கு ஒரு அப்ளை பண்ணிப்பார் உனக்கு கிடைக்கும் மச்சான். சரின்னு பங் அப்ளை பண்ணோன்னு உடனே கால் பண்ணிட்டாங்க செவ்வாய்க்கிழமை இன்டர்வியூக்கு வர சொல்லி. அப்போ பங் இன்டர்வியூ போகிறார். போயிட்டு பார்த்தா ஒரு 10-15 பேர் நிற்கிறேன். அப்போ பங்கு பெரிய சந்தோஷம் இப்படியாக தான் நடுபட்டுருவாரு. சரி என்ன அவங்கள முதலாக டெஸ்ட் என்னென்னா கப்பலில் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. ஒரு 1000 மீட்டர் நீந்திட்டு திருப்பி கப்பலுக்கு வரணும். அப்போ எல்லாரையும் குதிக்க சொல்லுவாங்க. டக்குன்னு பங்கும் எல்லாம் குதிச்சு பயங்கர நீச்சல் அடிப்பார். சும்மா தண்ணி கப்பலுக்குள்ளே போகிற அளவுக்கு தண்ணி தெரிக்குது. பங்கு நீந்தி கொண்டிருக்கார். அப்போ ஒரு 15 நிமிஷமாக தலையை உள்ளே கூட்டு நீந்தி கொண்டிருக்கிறார். பங்குக்கு போகிற மாதிரி தெரியல. ஒரு அண்ணாந்து பார்ப்பார் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு அண்ணாந்து பார்த்தா அவங்களாம் திரும்பி வந்து கொண்டிருப்பாங்க. அப்போ தான் பங்குக்கு விளங்குச்சு ஓஹோ இவங்க அங்கே போய் தொட்டுட்டு திருப்பி வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு பங்குக்கு பயங்கர கவலையாக போயிட்டு. சரியன்னைக்கு அங்கே ஒயிலராக வேலை செய்கிற நம்ம யாழ்ப்பாணத்துக்காரன் ஒருத்தந்தான். அப்போ அவன் ஆறுதலாக கூப்பிட்டான் பங்கை தம்பி இங்கே வாடாப்பாண்டு. அப்போ பங்கும் போனார். நீ ஒன்றும் ஜோசியா தம்பி அடுத்த கிழமை நங்குறதுக்கு ஆக்கள் எடுக்கிறாங்களாம் அதுக்கு ஒருக்கா வந்து நீ ட்ரை பண்ணி பாரு.